சென்னையில் மதியம் வரை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். மணிவண்ணன் வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இருள் சூழ்ந்து தற்போது மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஜாபர்கான்பேட்டை, கே நகர், அசோக் நகர், எம்ஜிஆர் நகர், கத்திப்பாரா, கிண்டி, கோயம்பேடு, தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை, டிடிகே சாலை, புதுப்பேட்டை, எழும்பூர், சேர்த்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், அமைந்தக்கரை, அரும்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தற்போது லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. காலையில் இருந்து வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த வேளையில் தற்போது இருள் சூழ்ந்து இந்த மழையானது பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக மதிய வேளைகளில் வெயிலானது மக்களை வாட்டி வதைத்து வந்தது. குறிப்பாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் தொடர்ந்து பதிவாகி வந்த நிலையில தற்போது இந்த மழையானது பெய்து இருக்கிறது. கடந்த மே மாதத்தை அடுத்து ஜூன் மாதத்தில் பல்வேறு பகுதிகளிலும் சென்னையில் இந்த 20ஆம் தேதி வாக்கில் நல்ல மழையானது பெய்தது. அதனைத் தொடர்ந்து ஜூலை மாதங்களிலும் ஒரு சில நாட்களில் சென்னையில் மழை பெய்தது. இந்த நிலையில் தற்போது வெயிலின் தாக்கமானது அதிகரித்து காணப்பட்ட நிலையில சென்னையில் தற்போது மழை பெய்திருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சாலைகளில் செல்லும் வாகனங்கள் இந்த முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்று கொண்டிருக்கின்றனர். மேலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னையில் மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவலானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யாத நிலையே இருந்தது. இந்த நிலையில் இந்த மழையின் காரணமாக தற்போது பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் நல்ல மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக பூவிருந்தவல்லி, மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளிலும், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த வெயிலின் தாக்கம் என்பது சூரியனின் குத்துக்கதிர் என்பது நேராக சென்னையின் மீது இன்னும் செப்டம்பர் 15ஆம் தேதி வாக்கில் விழும் என்பதால் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. தற்போது பெய்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர்.